ஏழு தலைமுறைகள், 209 வருடங்கள், பாரம்பரியமிக்க ஒரே சித்த மருத்துவ நிறுவனம் சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை. தொடர்புக்கு 9842713500. சேலம் மாவட்டம் தாரமங்கலம் பகுதியில் உள்ள மாரியம்மன் கோவில் வீதி, அக்கினி பழனியப்பா முதலி தெரு, காட்டு வேலாயுத முதலி தெரு பகுதிகளில் 350 மீட்டர் நீளத்திற்கு குடிநீர் குழாய் அமைக்க வேண்டும் என்ற நீதிமன்றத்தின் தீர்ப்பை செயல்படுத்த கோரி சக்திவேல் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு கடிதம் எழுதியிருந்தார். இது தொடர்பாக உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து வழக்கு பதிவு செய்துள்ளது. விரைவில் விசாரணைக்கு வரவுள்ளது. கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய தெலுங்கானா ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன், ஆதீனங்களை ஊக்கப்படுத்தவும் அவர்களுக்கு பக்கபலமாக இருக்கவும் தமிழகத்திற்கு வந்துள்ளதாக தெரிவித்தார். கருத்து வேறுபாடு இருப்பதற்காக ஆளுநர்களை அவமரியாதையாகவும் தரக்குறைவாகவும் பேசுவதை ஏற்க முடியாது எனவும், டீ சாப்பிட வரமாட்டேன் என சொல்லாமல் அனைவரும் உட்கார்ந்து பேசினால் எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு காணலாம் எனவும் கூறினார். துணைவேந்தர்களை தாங்கள்தான் தேர்வு செய்வோம் என தமிழக அரசு கூற உரிமை உள்ளது எனவும், அதே நேரத்தில் ஆளுநருக்கும் கருத்து சொல்ல உரிமை உள்ளது எனவும் தெரிவித்தார். ஜூன் மாதம் 26 நடைபெற இருந்த ஒருங்கிணைந்த பொறியியல் பணிகளுக்கான தேர்வு ஜூலை 2 நடைபெறும் என தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் அறிவித்துள்ளது. அசாமில் நடைபெற்ற மருத்துவமனை திறப்பு விழாவில் பிரதமர் நரேந்திர மோடியுடன் கலந்து கொண்டு பேசிய ரத்தன் டாடா தனது இறுதிக்காலத்தை சுகாதாரத்துறைக்கு அர்ப்பணிப்பதாக தெரிவித்தார். அசாம் அனைவராலும் மதித்து போற்றக்கூடிய மாநிலமாக மாற வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். கடந்த 1 நடைபெற்ற ஆபரேஷன் கஞ்சா 2.0 மூலம் தமிழகம் முழுவதும 2423 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும், 3562 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் டிஜிபி தெரிவித்துள்ளார். கஞ்சா வியாபாரிகளின் சொத்துக்கள் முடக்கப்பட்டுள்ளது என்றும், 6319 குட்கா வியாபாரிகள் கைது செய்யப்பட்டு 44 டன் குட்கா மற்றும் 113 வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன என்றும் கூறியுள்ளார். முதலமைச்சரை வேந்தராக கொண்டு சென்னை அருகே புதிய சித்த மருத்துவ பல்கலைக்கழகம் தொடங்குவதற்கான மசோதா சட்டமன்றத்தில் நிறைவேறியது. பல்கலைக்கழகத்தின் பட்டமளிப்பு விழா உள்ளிட்ட அனைத்திற்கும் முதலமைச்சரே தலைமை வகித்து பட்டங்கள் உள்ளிட்டவற்றை வழங்குவார் என்றும் மசோதாவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவசர ஆவண பதிவிற்காக பதிவுத்துறையில் தட்கல் முறை அறிமுகம் செய்யப்படுவதாக பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் பி மூர்த்தி சட்டமன்றத்தில் அறிவித்தார். தட்கல் முறைக்கு 5000 ரூபாய் கட்டணமாக வசூலிக்கப்படும் என்றும், சனிக்கிழமைகளிலும் சார்பதிவாளர் அலுவலகங்கள் செயல்படும் என்றும், அன்று மட்டும் 1000 ரூபாய் கட்டணமாக வசூலிக்கப்படும் என்றும் தெரிவித்தார். எரிபொருள் விலை உயர்வால் மக்களுக்கு ஏற்படும் துன்பங்களை மறைக்க மாநில அரசுகளின் மீது பழி சுமத்த வேண்டாம் என பிரதமர் நரேந்திர மோடியை கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் சாடியுள்ளார். எரிபொருள் விலை உயர்வை கட்டுப்படுத்த மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். பட்டியல் இனத்தவர் என போலீஸ் சான்றிதழ் கொடுத்து கல்பாக்கம் அணு ஆராய்ச்சி நிலையத்தில் பணியில் சேர்ந்த ஊழியருக்கு கட்டாய ஓய்வு வழங்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஊழியருக்கு 40% மட்டுமே ஓய்வூதியம் வழங்க வேண்டும் என்றும், அவர் ஓய்வு பெற்ற பிறகும் துறை ரீதியான விசாரணை நடத்த விதிகளில் திருத்தம் கொண்டு வர வேண்டும் என்றும் அறிவுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் இன்று மட்டும் 73 பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இன்று மட்டும் 32 பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். 488 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். உயிரிழப்பு ஏதும் பதிவாகவில்லை. தேசிய அளவில் இன்று மட்டும் 3303 பேர் புதிதாக கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர். 16980 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். கடந்த 24 39 பேர் உயிரிழந்துள்ளனர். இன்றைய நிலவரப்படி இந்தியாவில் மொத்தம் 188,475,453 டோஸ் தடுப்பூசிகள் போடப்பட்டுள்ளன. கடந்த 24 மட்டும் 1,953,437 பேருக்கு தடுப்பூசி போடப்பட்டுள்ளன. தமிழ்நாட்டில் இதுவரை 10,50,14,668 டோஸ் தடுப்பூசிகள் போடப்பட்டுள்ளன.